இந்த பாருங்கள், முன்ன வீடியோவில் போட்டிருந்ததுல ஃபஸ்ட் வீடியோவில் மேல்கயிறு எப்படி கோக்குறதுன்னு போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த மேல்கயிறு வந்து டபுள் கயிறு போடுறது, ஒரு கயிறு அந்த தெக்கை கட்டுவீங்கள மேலே தேல்றதுக்கு, அதுக்கோசம் இந்த மாதிரி கட்டுறது. பார்த்தீங்கன்னா இது வந்து இதை இப்படி ஃபஸ்ட்டு கோத்தது இப்படி இருக்கும். இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா 1/2 வலைன்னு கேளுங்க, 2.5 சைஸு 1/2 வலைன்னு, நைஸு நைஸ் வலைன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வலை கிடைக்க கொடுக்குவாங்க. இது பார்த்தீங்கன்னா மேல்கயிறு, இது பாரு, இது வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் கயிறில் இருக்குது. இது பார்த்தா டபுள் கயிறு போகிறதுக்கு இந்த மாதிரி. இது பார்த்திங்கன்னா மீன் இப்படி அப்படி நவுந்தாலே நவரும், வலை எங்கேயும் மாட்டாது விடுற வட்டிக்கு. இது எப்படி போகிறதுன்னு பாரு, போட்டிருக்கு பார்த்திங்கன்னா. இது இப்படி கொஞ்சம் வலை கொஞ்சம் இப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும், ஏன்னா இப்படி மீன் இப்படி அப்படியும் இருந்தாலும் தான் மாறுறதுக்கு. இது கொஞ்சம் கிட்டணும். இது பார்த்திங்கன்னா இப்படி இந்த கயிறு இந்த சைடில் வச்சு இப்படி கீழ் சைடு ஒரு கயிறாக இருந்து இதில் விட்டு லைட்டாக நூல் பண்ணி இப்படி பிடிச்சி இருந்தீங்கனாக்கா இந்த மாதிரி முடிச்சு உக்காந்துக்கும். இப்படி பார்த்திங்கன்னா அந்த முடிச்சு உக்காந்துக்கும் பாருங்கள், டபுளாக ரெண்டு இதாக போயிடுச்சு. இப்போ இதில் மீன் மாடிச்சிங்களா இப்படி அப்படி நவுந்தால் கூட மீன் இந்த இந்த பார்டருக்கு இந்த பார்டருக்கு விட்டு எங்கேயும் நவராது. அடுத்த மீன் மாட்டினாக்கா இங்கே மாட்டோம் இப்படி அப்படியும். இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கிட்டீங்கனாக்கா மீன் வந்து கண்டினியூவாக எத்தனை மீன் மாட்டினாலையும் வலை அப்படியே இருக்கும். பாருங்கள் இன்னொரு முடிச்சு போடுறேன். இந்த சைடு இப்படி அப்படி லெஃப்ட் சைடு போய், நான் ரைட் சைடு நின்றுக்கிறேன், லெஃப்ட் சைடு போய் உள்ளே விட்டு அது உள்ளே விட்டு சும்மா லைட்டாக இப்படி இழுத்து இப்படி இழுத்திங்கன்னா இது இன்ட்டு உட்காந்துக்கும், இது வந்து பிரியாது. இப்போ இந்த கயிறு போட்டுன்னு இருக்கிறேன். அடுத்தது வந்து கீழே ஈயம் எப்படி கோக்கிறது அப்படின்னு அடுத்த வீடியோவில் போடுறேன். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.